வெல்கம் டு மை சேனல் ஃபேக்ட்ஸ் டு நோ, லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம இதில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம லெசன்ஸில் என்ன டீட்டெயிலாக டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த இடத்துலலாம் ஆக்ஷன்ஸை செய்யக்கூடாது அப்படிங்கிறத. இப்போ டூ அப்படின்னா செய்யின்னு அர்த்தம், டோன்ட்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டோன்ட்ங்கிற வார்த்தை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருடாதே, டோன்ட் ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னா திருடுறது. ஸோ டோன்ட் ஸ்டீல் அப்படின்னா திருடாதே. வீணாக்காதே, வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட். வேஸ்ட் அப்படின்னா வீணாக்கா, வீணாக்குறது, வீணடிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வேஸ்ட். டோன்ட் வேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வீணாக்காதே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்பாதே, மீசியா நம்ம நிறைய இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். மற்றவங்களை நம்பி ஏமாந்துடுறோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்போ மற்றவங்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், டோன்ட் பிலீவ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். டோன்ட் பிலீவ் அப்படின்னா நம்பாதே அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேசாதே, டோன்ட் டாக். டாக், டாக்கோட மீனிங் பேசுறது. ஸோ டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே. எரிச்சல் செய்யாதே, எரிச்சல் செய்யாதே அப்படிங்கிறத நம்ம அனாயிங்னு சொல்லலாம், இல்லை இரிட்டேட் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்து அனாயிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டோன்ட் பி இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லலாம், டோன்ட் பி அனாயிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோன்ட் இன்டரப்ட். இன்டரப்ட் அப்படிங்கிறதுக்கு குறுக்கிடுறது, ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கப்போ நடுவில் தடுக்கிறது இல்லை குறுக்கால வர்றது, இந்த மாதிரியானதை வந்து இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் இன்டரப்ட், ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கப்பயோ எதுவும் வந்து ஒரு காரியம் பண்ணுறப்போ நம்ம ஊடால தலையிடுறதை வந்து இன்டரப்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் இன்டரப்ட் அப்படின்னா குறுக்கிடாதே. டோன்ட் வெயிட், காத்திருக்காதே. காத்திருக்காதே, டோன்ட் வெயிட் ஃபார் மீ அந்த மாதிரி சொல்லலாம். எனக்காக நீ காத்திருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து டோன்ட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா பட்டினியா இருக்கிறது, பசியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டோன்ட் ஸ்டார் அப்படின்றது பட்டினி கிடைக்காதே. டோன்ட் ட்ரிங்க், ட்ரிங்க் கொண்டு வர்றது, எடுத்துட்டு வர்றது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதை டோன்ட் ட்ரிங்க், கொண்டு வராதே. டோன்ட் ஃபர்கெட். ஃபர்கெட் அப்படின்னா மறந்து போகிறது, ஞாபக மறதி அந்த மாதிரி. ஞாபக மறதின்னு கூட சொல்ல முடியாது, மறந்துடுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னா மறக்காதே. டோன்ட் டேர்ன், டேர்ன்னா திரும்புறது. டேக் லெஃப்ட் டேர்ன், ரைட் டேர்ன் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஸோ ரைட் சைட் திரும்புங்க, லெஃப்ட் சைட் திரும்புங்க, அதுதான் திரும்பாதே. டோன்ட் டேர்ன் அப்படிங்கிறது திரும்பாதே. டோன்ட் ரைட், ரைட்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எழுதுறது. டோன்ட் ரைட் அப்படின்னா எழுதாதே. டோன்ட் யூஸ், பயன்படுத்தாதே. டோன்ட் ஸ்பாயில் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க, டோன்ட் ஸ்பாயில் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீ வந்து அவனையும் கெடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றத தான் டோன்ட் ஸ்பாயில், கெடுக்காதே. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.